சீரொன்று தோப்புல் திருவேங்கடமுடையான் சாரொன்று சொன்ன பழமொழியுள் போரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு மானேரப்போமளவும் வாழ்வு. ஆதாரிய வந்தனம். மாதா ஹரிஷிசு சமாவயம் ஏவமாதேஹ மாதா சகாஸ்தி மதுராந்த கவீரரத்வீட் மாதா மகோ மம தமேவ பஜேஹிர் மனோமே மாதாரகம் தமபஹாய பஹிர் பிரமேதாஹ. இதனுடைய அர்த்தம், மாதா ஹரிஹி நமக்கு ஹரியே அன்னையானவன், சிசுசமாக வயம் நாம் அவனுடைய குழந்தைகள் போன்றவர்கள், ஏவமாதேகே இது முதலான கருத்துகளை மாதா பிரமாணங்களோடு சான்றுகளோடு அறிந்து சொல்லிக் கொடுத்தவர் மதுராந்த கவீரரத்வீட். மதுராந்தகம் திருமலை ஈச்சம்பாடி வீரராகவாச்சாரிய சுவாமி சகாஸ்தி விளங்குகிறார். அவர் மாதா மகோமம என்னுடைய தாய்க்கு தந்தையானவர், தமேவ பஜேர் மனோமே என் மனமே நீ அவரையே அடைவாயாக. அவர் தாரகம் தம் கடை தேற்றுவிப்பவர், தாண்டுவிப்பவர், அப்படிப்பட்ட அவரை விட்டு அபகாய மா பஹிர் பிரமேதாஹ வெளியே அலைந்து பிரியாதே, அவர் ஒருவரையே புகழாக கொள்ளு என்று இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். வழக்கம் போல மூன்று சிறப்புகள் இன்றைய புதிய ஸ்லோகத்திலும் அமைந்திருக்கின்றன. ஒன்று சொல்லணி, இரண்டு ஸ்லேடையணி, மூன்று குறிப்புணர்த்தல் என்கிற முத்ரா. முதல்ல சொல்லணி இதுல இரண்டு விதமாக இருக்கிறது, பாதானுப்ராசம் என்று ஒன்று, பதானுப்ராசம் என்று ஒன்று. பாதானுப்ராசம் எப்படி இருக்கிறது என்றால், ஒவ்வொரு வரியும் மாதா என்று தொடங்குகிறது. மாதா ஹரிஹி முதல் வரி, மாதா சகாஸ்தி இரண்டாவது வரி, மாதா மகா மூன்றாவது வரி, மாதா ரகம் என்று நாலாவது வரி ஆரம்பிக்கிறது. இவற்றுள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்கிறது. முதலில் முதல் வரியிலே மாதா ஸ்ரீலிங்கம், இரண்டாவது வரியிலே மாதா புல்லிங்கம், மூன்றாவது வரியிலே மாதா என்பது ஒரு தனி பதமாக இல்லாமல் அதைவிட பெரிய பதமான மாதா மகன் என்பதன் பகுதியாக இருக்கிறது. நாலாவது வரியிலே மாதா என்பது மா என்று தனி பதம், தா என்பது அடுத்த பதத்தினுடைய முதல் எழுத்து, இரண்டு பதங்களை சேர்க்கும் போது வந்தது மாதா என்பது. இது பாதானுப்ராசம். அடுத்ததாக பதானுப்ராசம் என்பது என்ன என்றால், மம்மா மிம்மி வரிசையிலே வருகிற எழுத்துகள், அந்த எழுத்துகளுக்குள்ளேயும் மூன்றே மூன்று எழுத்துகள் மமா மே என்பவை, அவை பதினாலு தடவை வந்திருக்கின்றன இந்த ஸ்லோகத்திலே. முதல் வரியிலே மா மா மே மா என்று வருகிறது, அதாவது மா தா ஹரிஹி மா வயம் மே மா தேஹ என்று. இரண்டாம் வரியிலே மா ம என்று வந்திருக்கிறது. மூன்றாம் வரியிலே அஞ்சு தடவை மா ம ம மே ம என்று, மாதா மகோ மம தம்மேவ பஜேர் மனோ மே என்று. நாலாம் வரியிலே மா ம மே என்று, மொத்தம் பதினாலு தடவை, மூன்றே எழுத்துகள் பதினாலு எழுத்துகளாக இருந்தன, இதனால் அனுப்பிராசம் சிறந்தது. சொல்லணி ஆயிற்று. அடுத்தது ஸ்லேடை அணி, இரண்டு அர்த்தங்கள் மாதா என்கிற பதத்துக்கு. மாதா என்கிற பதத்துக்கு அன்னை, ஜனனி, தாய், ஈன்றவள் என்ற அர்த்தம் பிரசித்தம், பெற்றவள்.
இதற்கு பிரமாணம் பண்ணுபவன் என்று இன்னொரு அர்த்தம் இருக்கிறது, பிரமாதா என்று. கரணம் பண்ணுபவன் கர்த்தா, தானம் பண்ணுபவன் தாத்தா. அதுபோல மானம் பண்ணுபவன் மாதா. மானம் என்பதற்கு நிரூபணம் என்று அர்த்தம். மாதாவாக இருக்கிறார் ஹரி, மாதாவாக இருக்கிறார் இந்த மதுராந்தகன் சுவாமி என்று சொல்லும் பொழுது மாதா என்பதற்கு ரெண்டு வெவ்வேறு அர்த்தங்கள். இது ஸ்லேடையணி. மூன்றாவதாக இன்றைய உபன்யாச தலைப்பை சூட்டிக்கிற அலங்காரம். இன்றைய உபன்யாசம் தாயும் நீயே என்கிற தலைப்பை உடையது. அதை சூட்டிக்கிற வகையிலே மாதா ஹரிஹி என்று ஆரம்பித்தது இந்த ஸ்லோகமும். ஆச்சாரிய வந்தனம் முடிந்தது, அடுத்து ஹயக்ரீவ வந்தனம். விஷந்து மே தேவ சதாத்வதீயாஹ தயாதரங்கனுசராஹ கடாக்ஷாஹ ஸ்ரோத்ரேஷு பும்ஸா மம்ருதம் கரந்தீம் சரஸ்வதீம் சம்ஸ்ரிதகா மதேனும். இதை ஓரளவு மட்டுமே தமிழில் ஆக்கி சொன்னால், மாவின் முகத்து தேவின் விழிகள் நாவின் மங்கைவின் ஆவினை தரட்டும். வி என்றது இரண்டாம் வயிற்றாக வரும்படியாக நாலு வரிகளாயிற்று. மாவின் முகம் என்றால், மா என்றால் குதிரை, மாவின் முகம் என்றால் குதிரையின் முகம், அது ஹஜக்ரீவன். மாவின் முகத்து தேவி என்பது ஹஜக்ரீவன். அந்த தேவியினுடைய விழிகள் கடாட்சங்கள், மாவின் மங்கை இருக்கிறாளே சரஸ்வதி அவளை, விண் ஆவினை ஆகாசத்து பசுவான காமதேனுவை தரட்டும் என்று அர்த்தமாகிறது. ஸ்லோகத்திலே தேவ கடாட்சாஹ சரஸ்வதி காமதேனு விஷந்து என்று ஐந்து பதங்கள் இருக்கின்றன மூலமான ஹயக்ரீவ ஸ்லோகத்திலே. அவை இந்த பாசுரத்திலே தேவு விழிகள் நாமங்கை விண் ஆ தரட்டும் என்று ஐந்து தமிழ் பதங்களாக வந்திருக்கின்றன. இதனால் இது அந்த ஸ்லோகத்தை அடி ஒற்றிய மொழி பெயர்ப்பாயிற்று. ஆனால் சில பதங்கள் விட்டு போயிருக்கின்றன. இன்றைய உபன்யாச தலைப்பு தாயும் நீயே சாயை தந்துகத்தலின் என்கிற வரி. மூன்றாவது வரி ஏழாவது பாசுரத்திலே மும்மணி கோவையிலே. இந்த வரியிலே முதலில் இருக்கிறதே தாயும் நீ என்பது, அதுதான் இன்றைக்கு கலைத்து. தேவநாதனே நீ தாயும் ஆகிறாய், எனக்கு அம்மாவும் ஆகிறாய், அன்னையும் ஆகிறாய், பகவான் நமக்கு தாய். இந்த வரியிலே பகவான் நமக்கு தாய், அவர் மட்டுமே நமக்கு தாய், தாயும் நீயே என்று இருக்கிறது. அதற்கு காரணமும் இருக்கிறது. சாயை தந்து பகவான் நமக்கு நிழல் தருகிறார். சாயை என்பதற்கு பாதுகாப்பு என்ற அர்த்தமும் உண்டு. அவர் நமக்கு பாதுகாப்பு தருகிறார், அதோடு கூட அவர் உகப்பும் அடைகிறார். இத்தனை கருத்துகள் இருக்கின்றன இந்த வரியிலே. இதிலே முதலாவது கருத்தை, அதாவது பகவான் தாயாகிறார் என்கிற கருத்தை நம் முன்னோர் காட்டிய ரீதியிலே இன்று கேட்கப் போகிறோம். பகவான் நமக்கு தாய் என்பதை பெருமாள் திருமொழியிலே குலசேகராழ்வார் விளக்குகிற விதத்தை முதலிலே கேட்போம். வித்துவோட்டம்மானே அரிசினத்தால் ஈன்ற தாய் அகத்திரிடினும் மற்றவள் தன் அருள் நினைந்தே அழும் குழவி அதுவே போன்றிருந்தேனேயரம் தடாயேல் என்று ஆரம்பிக்கும் படிகத்திலே முதல் பாசுரத்திலே சில வரிகளாயிருக்கிறது. இந்த படிகத்திலே ஒன்பது பாசுரங்களிலே பகவானை திருவித்துவ கோடு என்கிற கேத்திரத்திலே இருக்கிற பகவானை அம்மா என்று அழைக்கின்றார். ஒன்பது பாசுரங்களிலே பகவானுக்கும் தனக்கும் உள்ள உறவை ஒரு தாய்க்கும் ஷேய்க்கும், தாய் என்றால் அம்மா, ஷேய் என்றால் குழந்தை, தாய்க்கும் ஷேய்க்கும் உள்ள உறவாக இந்த இரு வரிகள் வர்ணிக்கின்றன.
சேய் என்பதற்கு பதில் இந்த பாசுரத்திலே குழவி என்று இருக்கிறது. குழவி என்றால் குழந்தை என்று அர்த்தம். ஈன்ற தாய் அதாவது பெற்ற தாயானவள் அரிசினத்தால் பெரிய கோபம் கொண்டதனால் அகற்றிடினும் தனது குழந்தையை வெறுத்து தள்ளினாலும், அப்படி பொதுவாக ஆகாது, அப்படி ஏற்பட்டாலும் கூட தன் அருள் நினைந்தே அழும் குழவி, அவள் தன் அருள் நினைந்தே அந்த தாயினுடைய கருணையையே வேண்டி கதறி அழுகின்ற இளம் குழந்தையை போல நான் இருக்கிறேன் என்கிறார். பொதுவாக ஈன்ற தாய் தனது குழந்தைகளும் சினம் கொள்ளுவது இல்லை. அப்படி கோபித்தாலும் குழந்தையை அகற்றுவதில்லை, பிரிவதில்லை, விரட்டி அடிப்பதில்லை. அப்படியும் கூட எவ்வளோ ஒரு தாய் பண்ணிவிட்டாள் என்று வைத்துக் கொள்ளுவோம், அப்போது அந்த குழந்தை என்ன பண்ணும்? அது சின்ன குழந்தை, அதனுடைய அம்மாதான் அதற்கு முழு உலகம். அவளையன்றி வேறு எவரையும் அறியாது அந்த குழந்தை. அம்மாவின் அருளையே வேண்டி அழுது கொண்டிருக்கும் அது. அதுபோல நானும் பகவானிடம் அழுது கொண்டிருக்கிறேன். எனக்கும் வேறு போக்கிடம் கிடையாது. என்னுடைய துஷ்டத்தனத்தாலே எனக்கு தாயும் ஆன பெருமாள் என் மீது தீவிர கோபம் அடையலாம். அரிசினம் என்றால் தீவிரமான கோபம். என்னை அகற்றலாம், ஆனால் நான் வேறெங்கே போவேன்? பகவானையே விடாமல் அவனுடைய அருளையே எதிர்நோக்குவது தவிர வேறு உபாயம் கிடையாது. அதனால் அவனிடமே அழுது அறற்றுவேன். அவனை விட்டு விலக மாட்டேன். அவன் எனக்கு தாய், நான் அவனுக்கு சேய். அவனை தவிர வேறு புகழ் இல்லாத காரணத்தால் அவனையே பற்றிக் கொள்வேன். பகவானை தாயாக பாவிப்பவர்கள் அவனையே நம்பி இருப்பார்கள் என்பது நமக்கு அறிவுரையாக அமைகிறது. தாய்க்கும் பகவானுக்கும் முதல் ஒப்புமையும் சொன்னதாகிறது, ஒரே கதி ஆனதாலே என்று. சேய்க்கு எப்படி தாயானவள் ஒரே கதியாக இருக்கிறாளோ, அதுபோல பகவான் எனக்கு ஒரே கதியாக இருக்கிறார். இந்த காரணத்தால் அவர் எனக்கு தாய் போல என்று. தாயும் நீ என்னெல்லாம்படியாக தாய்க்கும் பகவானுக்கும் என்னென்ன ஒப்புமைகள் இருக்கின்றன என்பதை நமது முன்னோர்கள் விளக்கி காட்டியிருக்கிறார்கள். அதிலே முதலாவது தன் வயிற்றில் சுமத்தல் என்பது. ஒவ்வொரு தாயும் 9 முதல் 10 மாதங்கள் வரை குழந்தையை வயிற்றில் சுமக்கிறாள். சாந்திரமான மாசக்கணக்கிலே 10 மாதங்கள், சௌரமானத்திலே 9 மாதங்கள், சற்று முன்பின்னாக இருக்கலாம். இந்த வயிற்றில் சுமத்தல் என்கிற காரியத்தை ஒரு தாய் பண்ணுவதை விட இன்னும் அதிகமாக பகவானும் பண்ணுகிறார். தாய் என்ன பண்ணுகிறாள்? வேதம் சொல்லுகிறது, என்று. இந்த வேத மந்திரத்துக்கு அர்த்தம், தாயினுடைய கருப்பையிலே சேயானது 10 மாதங்கள் படுத்திருக்கிறது, கடவுள் அவ்வாறு பண்ணினார் அல்லவா என்று அர்த்தம். அவ்வாறு பண்ணினார் என்பதற்கு, அவ்வாறு என்பதற்கு ததா என்கிற சம்ஸ்கிருத பதத்துக்கு 2 விதமாக கருத்துகள் கூறலாம். அர்த்தம் என்னமோ ஒன்றுதான், அதில் கிடைக்கும் கருத்து 2. முதல் கருத்து, தாயின் வயிறிலே 10 மாதம் படுக்குமாறு பண்ணினார் பகவான் என்பது. குழந்தையை வளர்க்கிற அன்னையான கடவுள் குழந்தையினுடைய அன்னையை அதற்கு ஒரு சாதனமாக ஆக்கி அவளுடைய கருப்பையிலே வைத்து போஷிக்கிறார் என்ற கருத்து. தாத்ராகி ததாகிருதம், அவனல்லவா அப்படி பண்ணினான் என்று. இன்னொரு கருத்து என்னவென்றால், அவ்வாறு என்றால் பகவான் தானே தனது வயிற்றில் வைத்து வளர்த்தார் என்பது. இப்பொழுது அன்மையானவள் குழந்தையை தன் வயத்திலே 10 மாதம் வைத்துக் கொண்டிருக்கிறாளே,
இதற்கு முன்னே கடவுளும் அல்லவா தன்னுடைய வயிற்றிலே நம்மை எல்லாம் குழந்தைகள் போலே வைத்துக் கொண்டிருந்தார் என்றார். இது பற்றி ஆழ்வார்கள் அடிக்கடி பாடுகிறார்கள், கடவுளுடைய வயிற்றிலே நாம் குழந்தைகள் போல இருந்ததை. சிலவற்றை இப்பொழுது கேட்க வேண்டும். முதலிலே நம்மாழ்வாருடைய திருவாய் மொழி, வயிற்றில் கொண்டு நின்று ஒழிந்தாரும் எவரும், வயிற்றில் கொண்டு நின்று ஒரு மூலகும், தம்பயிற்றில் கொண்டு நின்ற வண்ணம் நின்ற மாலை, வயிற்றில் கொண்டு மன்னவை எட்டாம்பத்திலே சப்தார்த்தம் என்கிற பகவத் விஷய கிரந்தத்தின்படி இதுக்கு அர்த்தம் இப்படியாகும். உலகு மூவிதமாக இருப்பதாலே அது மூ உலகு, செயற்கையானது இயற்கையானது, செயற்கையும் இயற்கையானது என்று மூன்றாம். இந்த அதி விசித்திரமான அமைப்புடைய மூ உலகையும் ஒரு மூ உலகு என்பதற்கு அர்த்தம் இப்படி எழுதுகிறார். அதி விசித்திரமான மூன்று விதமான லோகத்தையும் வயிற்றில் கொண்டு தம் குட்டிக்குள்ளே நிரப்பிக் கொண்டார் பெருமாள். ஆனால் இதே மாதிரி தன்னுடைய வயிற்றிலே உலகத்தை கொண்டவர்கள் சதுர்முகர்கள், நான்முகர்கள், பிரம்மாக்கள் உண்டு. தேவர்கள், மனுஷர்கள் முதலானோரை வெட்டி ஜீவர் என்று சொல்வது வழக்கம். இவர்களுடைய சமஷ்டியை, மொத்த தொகுதியை தனது சரீரத்துக்குள்ளே நிரப்பிக் கொண்டவன் நான்முகன். இப்படி நிறைய நான்முகர்கள் இருக்கிறார்கள். ஏனென்றால் வெவ்வேறு அண்டங்களில் வெவ்வேறு பிரம்மாக்கள், அண்டங்கள் நிறைய இருக்கின்றன. அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்டா என்று சொல்ற வழக்கம். இவர்கள் எல்லாரையும் தனது வயிற்றில் அடக்கிக் கொண்டவன் பெருமாள். அவர்கள் வயிற்றில் கொண்டு நின்று ஒழிந்தார்கள். அவர்கள் எவரையும் வயிற்றில் கொண்டு நின்றவன் இந்த பெருமாள். இவனை நான் என்னுடைய ஹிருதயத்திலே மன்ன வைத்தேன் மதியாலே என்று பாகவதத்தை முடிக்கிறார். என்னுடைய தியானத்தினாலே பகவானை என்னுடைய ஹிருதயத்துக்குள்ளே இருத்திக் கொண்டேன் என்று அர்த்தம். இந்த பாசுரத்திலே ஒவ்வொரு வரியிலும் வயிற்றில் கொண்டு என்பது வருகிறது. யார், யாரை வயிற்றில் கொண்டவர் என்று கேட்டால் விடை வரிக்கு வரி வேறுபடுகிறது. முதல் வரியிலே பிரம்மாக்கள் வயிற்றில் கொண்டவர்கள், இரண்டாவது மூன்றாவது வரிகளிலே வயிற்றில் கொண்டவன் திருமால், நாலாம் வரியிலே வயிற்றில் கொண்டவன் நான். வயிற்றில் என்பது உபச்சார வழக்கு, ஹிருதயத்திலே என்ற அர்த்தம். ஹிருதயத்திலே கொண்டவன் நான். பெருமாள் சராசரங்களை தனது வயிற்றில் வைத்திருக்கிறார். இதிலே ஒரு சிறிய விசாரம் உண்டு, ரொம்பவும் முக்கியமான விசாரம் இல்லாததால் சிறிது மட்டும் அதை பார்ப்போம். இதிலே வாஸ்தவமாகவே வயிற்றுக்குள்ளே வைத்திருக்கிறாரா, அது முக்கிய வழக்கா, இல்லை கவுனமாக உபச்சார வழக்கா, வயிற்றில் வைத்திருக்கிறது போலே வைத்து காப்பாற்றுகிறார் என்றால், பெருமாள் அவற்றையெல்லாம் சூக்ம தசையிலே நுண்ணிலையிலே ஆக்கி தன்னிடம் வைத்திருக்கிறார். அவற்றுக்கெல்லாம் சர்வ காரணமாகிறார். பின்னர் அவற்றையெல்லாம் பருநிலைக்கு, அதாவது சூல தசைக்கு கொண்டு வருகிறார் என்பதெல்லாம் சாஸ்திரங்களிலே சொன்ன முக்கியார்த்தங்கள். இதை வயிற்றில் நிறுத்தியதாக கூறுவது உபச்சார வழக்கு என்று தேசிகனுடைய திருவிள்ளம் இதை ஸ்தோத்திர பாக்கியம் என்ற நூலிலே விளக்கியிருக்கிறார். இருந்தாலும் இதை ஆழ்வார்கள் அடிக்கடி பேசியிருப்பதாலே உண்மையிலேயே தனது திருமேனியிலே வயிற்றிலே வைத்திருந்தார் என்று கருதுவது பெரிய தவறாகாது. அதற்கு வேதத்திலோ இத்திஹாச புராணங்களிலோ சான்று கிடைக்கவில்லை. கௌனமாக கூட வயிற்றில் வைத்ததாக எப்படி சொல்லலாம் என்றால், இதோ பதில். திருவாசிரியத்தில் கூறுவது போல, யாவகை உலகமும் யாவரும் அகப்பட ஒரு பொருள் புறப்பாடின்றி முழுவதும் அகப்பட கரந்து என்று திருவாசிரியம். அதுபடி எல்லாம் அவனுக்குள்ளே இருந்தது என்பதை அகப்பட்டு உள்ளே வைத்து என்றார்.
எல்லாம் அகப்பட்டது. புறப்பாடு அதாவது வெளியிலே இருப்பது எதற்குமே கிடையாது. கடந்து அதாவது மறைந்திருந்தது எல்லாமே. இந்த மூன்றையும் கூறுவதற்காக வயிற்றில் இருந்தது என்று சொல்வது வழக்கமாகிவிட்டது. இந்த வழக்காறு தாயுடன் ஒப்புமையை பகவானுக்கு பேசுவதற்கு வலுவான காரணத்தை ஏற்படுத்தியது. தாயின் வயிற்றிலே குழந்தை இருப்பது போலே எம்பெருமானுடைய வயிற்றிலே பிரபஞ்சம் இருந்தது. தாய் பிரசவிப்பது போலே எம்பெருமான் சிருஷ்டித்தான். கடைசி ஆழ்வாரான திருமங்கை மன்னனும் பெருமாளை தாயாக கருதுகிறார். அப்படி கருதுவதற்கு முக்கிய காரணமாக தாயை போலே அவன் நம்மை வயிற்றிலே வைத்து காக்கிறான் என்பதை பாடுகிறார். பேயிருக்கும் நெடுவெள்ளம் பெருவிசும்பின் மீதோடி பெருகு காலம் தாயிருக்கும் வண்ணமே உண்மை தன் வயிற்றிரு மற்றோர் புது தெய்வம் கொண்டாடும் தொண்டீர் பெற்ற தாயிருக்க மனைவன் நீர் அத்துதிரோ மாட்டாத தகவற்றீரே. தெரியுது உண்மையிலே 11வது பத்திலே இதனுடைய அர்த்தம். ஊழி காலத்திலே பிரளய காலத்திலே பெருமாள் நம்மை தன்னுடைய வயிற்றுக்குள்ளே வைத்துக் கொண்டான். எப்படியானால் ஒரு தாயானவள் தன் வயிற்றிலே தன் சிசுவை வைத்து காப்பாற்றுகிறாளோ அதுபோல தன்னுடைய வயிற்றிலே நம்மை வைத்து உய்யும்படி பண்ணினான். பின்பாதியிலே என்ன சொல்கிறார், இதனாலே தேவதாந்தரங்களை வணங்குவது பெற்ற தாய் இருக்க மனைக்கு குளிக்க வெந்நீர் ஊற்றி குளிப்பாட்டும் வழக்கத்தை ஒத்திருக்கிறது. பெற்ற தாய்க்கல்லவோ வெந்நீரில் குளிப்பாட்டும் சடங்கு ஏற்பட்டிருக்கிறது. அவளை விட்டுவிட்டு ஒரு மனை பலகையை வைத்துக் கொண்டு அதற்கு வெந்நீர் குளியல் எல்லாம் எதற்காக பண்ணுகிறீர்கள்? அதுபோலதான் நீங்கள் பெருமாளை விட்டுவிட்டு மற்ற தேவதைகளை எல்லாம் ஆராதனம் பண்ணினார் என்கிறார். இதற்கு முன்பாசுரத்திலேயும் திருமங்கை மன்னன் இதை உணர்த்தி இருக்கிறார். பாராரும் காணாமே பறவைமா நெடுங்கடலே ஆன காலம் அவனுடைய திருவயிற்றில் நெடுந்தோறும் கிடந்தது உள்ளத்து ஓராத உணர்வினீர் உணருகிறேல் உலகளந்த உங்கள் கோமான் பேராளன் பேரான பேர்கள் ஆயிரங்களுமே பேசீர்களே. இதிலே முதல் வரியிலே ஊழிக்கால வர்ணனை. பாராரும் காணாமே பறவைமா நெடுங்கடலே ஆன காலம் என்று எங்கு பார்த்தாலும் ஜலம்தான் இருந்தது. பரந்த நெடுங்கடல் மட்டுமே இருந்தது ஊழிக்காலத்திலே. இரண்டாம் வரியிலே நாம் எல்லாரும் அவனுடைய திருவயிற்றிலே நிறைய காலம் கிடந்தோம் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் என்கிறார். ஆறானும் அவனுடைய திருவயிற்றில் நெடுங்காலம் கிடந்தது. இதுதான் இன்றைக்கு இப்பொழுது முக்கியமான வரி. இதிலே நெடுங்காலம் என்றது சாதாரண தாயின் என்று ஒரு வித்தியாசத்தை காட்டுகிறது. அவள் 10 மாசம் தானே சுமந்தாள், இவன் பிரளய காலம் முழுவதும் சுமந்து காத்தானே. எத்தனை வருஷங்கள் தெரியுமா? பல கோடி வருஷங்கள் பிரளய காலம் என்பது. கடைசி வரியிலே பேராளன் பேரான பேர்கள் என்பதிலே பேர் என்பது இரண்டு பொருள்களிலே நயத்துடன் வந்தது. அவன் பேராளன் என்றால் பெருமாள் என்ற அர்த்தம். அவனுக்கு பெயர்கள் ஆயிரங்கள். இந்த வயிற்றில் வைத்த லீலைக்காகவே முழு பதிகம் இருக்கிறது பெரிய திருமொழியிலே. அதிலிருந்துதான் நாம் இப்பொழுது பாசுரங்களை பாடிக்கொண்டிருக்கிறோம். மைநின்றடல் வாய் உலகின்றி வானவரும் யாம் உமெல்லாம் நின்ற சக்கரத்தான் திருவயிற்றில் நெடுஞ்சாலம் கிடந்த தோரீர் என்னன்றி செய்து ஆரா எதிலோர் தெய்வத்தை ஏத்துகின்றீர் செய்ன்றி குன்றேன் தொண்டருகாள் அண்டனையே ஏத்தீர்களே. உண்மை நெடுந்தாலும் காத்துவனுடன்
அவனிடம் நாம் நன்றியுடன் இருக்க வேண்டாமா? எந்த உதவியுமே செய்யாத வெற்று தெய்வத்தை ஏற்றுவது எந்த விதத்தில் நியாயம் என்பது மூன்றாம் வரியில் கேட்கிறார். என் நன்றி செய்து ஆறா ஏதிலோர் தெய்வத்தை ஏற்றுகின்றீரே, இது சரியில்லையே. நன்றி என்பதற்கு உதவி என்றும் நன்றி உணர்வு என்றும் இரண்டு அர்த்தங்கள். அவன் நமக்கு நன்றி செய்தான், நாம் அவனிடம் நன்றியுடன் இருக்க வேண்டும். மற்ற பாசுரங்களிலேயும் இந்த வயிற்றில் வைத்தது உண்டு. இந்த பதிகத்திலே முனித்தலைவன் முழங்கொலி சேர் திருவயிற்றில் வைத்துமை உய்ய கொண்ட என்று ஒரு பாசுரத்திலே அறம் கிளர்ந்த திருவயிற்றின் அகம்படியில் வைத்துமை உய்ய கொண்ட என்று இன்னொரு பாசுரத்திலே உலகமேவும் உண்டொத்த திருவயிற்றின் அகம்படியில் வைத்துமை உய்ய கொண்ட என்று இன்னொரு பாசுரத்திலே. இதிலே சில பதங்கள் பொதுவாக வந்திருப்பவை. இந்த பாசுரங்களில் வந்து நாம் என்னென்ன தெரிந்து கொள்கிறோம் என்றால், அவர் நம்மை வயிற்றிலே நெடுந்தாலும் இருத்தினார், அதனால் நம்மை உய்ய கொண்டார், உஜீவிக்க பண்ணினார், நாம் இதற்காக நன்றி கடன்பட்டோம். அதனாலே தேவதாந்தரங்களை வணங்கக்கூடாது, ஆயிரம் நாமங்களை சொல்லி துதிக்க வேண்டும் என்றெல்லாம் நமக்கு அறிவுரை வழங்குகிறார் திருமங்கை ஆழ்வார். அந்த வயிற்றை சொல்லும் பொழுது அது ஒலிசேர் திருவயிறு, அது அறங்கிளர்ந்த திருவயிறு, அது ஒத்த திருவயிறு என்றெல்லாம் சொல்லி வர்ணிக்கிறார். நாம் நாலு பிரபந்தங்களில் இருந்து வயிற்றில் கிடந்த வைபவத்தை பார்ப்போம். ஒரு தாயாருக்கு ஜனனி பிரசூஹு என்றெல்லாம் சம்ஸ்கிருதத்திலே பெயர்கள், பெற்றவள், ஈன்றவள், அவள் நம்மை உண்டு பண்ணுபவள், போஷித்து வளர்த்தவள். அதுபோல இருக்கிறார் பெருமாளும் நம்மை தன்னுடைய வயிற்றிலே வைத்துக் கொண்டு. சம்ஸ்கிருதத்திலேயும் வயிற்றிலே வைத்த கதை சில ஸ்லோகங்களிலே உண்டு. ஆளவந்தார் ஸ்தோத்திரத்திலே என்கிறார். உதரே வயிற்றிலே ஹர விரிஞ்ச முக சிவன் பிரம்மா முதலான பிரபஞ்ச முழு பிரபஞ்சமும் இருக்கிறது. வேறு யார் வயிற்றிலே வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் முழு பிரபஞ்சத்தையும்? இமம் இந்த முழு பிரபஞ்சத்தையும் கோரக்ஷதி எவர் காப்பாற்றுகிறார்? அஜனிஷ்டே எவருடைய நாபியில் இருந்து தொப்பூவில் இருந்து இந்த உலகம் உண்டாயிற்று. இதிலே மூன்று பேசுகிறார், வயிற்றிலே வைத்துக் கொள்வது, நாபியின் மூலம் உண்டு பண்ணுவது, காப்பாற்றுவது என்று மூன்று. இந்த மூன்றையும் அல்லவா ஒரு தாயார் சிசுவை பெற்றெடுக்கும் போது பண்ணுகிறாள். அப்படியானால் உலகத்துக்கு தாய் என்று பகவானை சொல்ல கட்டென்ன? வேதமே கூட தொப்புளில் தங்குதல், அவனை சார்ந்திருத்தல், அவனிடமிருந்து உற்பத்தியாதல் என்கிற மூன்றையும் விஸ்வத்துக்கு அதாவது பிரபஞ்சத்துக்கு கடவுளிடம் கூறியது. கடவுளுடைய வயிற்றிலே, கடவுளுடைய தொப்புளிலே தங்கியிருக்கிறான், கடவுளை சார்ந்திருக்கிறான், கடவுளிடமிருந்து உற்பத்தியாகிறான் என்று. இரண்டு வேத மந்திரங்கள் இருக்கின்றன. அதில் முதலாவது ஓம் அஜஸ்யநாபாவத்யேகமர்ப்பிதம் யஸ்மின்திதம் விஷ் இதனுடைய அர்த்தம் அஜன் என்கிற பெருமாள் இருக்கிறானே உண்டாகாதவன் என்ற அர்த்தம். அஜஹா என்பது ஆயிரம் திருநாமங்களிலே ஒன்று. அஜ சர்வேஸ்வர என்று அந்த அஜன் என்கிற அச்சுதனிடம் அவனுடைய நாபியிலே தொப்புளிலே கொப்பூவிலே அதி ஏகமர்ப்பிதம் ஒன்று அர்ப்பிக்கப்பட்டது, அவனுடைய தொப்பூவிலே படிந்திருக்கிறது ஒன்று. யஸ்மின் இதம் விஸ்வம் புவனம்
எவனிடம் இந்த உலகமும் பிரபஞ்சமும் அதிஷ்ரேதம் ஆதாரம் பெற்று நிற்கிறதோ, இந்த பிரபஞ்சத்துக்கெல்லாம் ஆதாரமாக எவன் இருக்கிறானோ அவனுடைய தொப்புளிலே அந்த பிரபஞ்சம் அர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது என்று பேசுகிறது வேத மந்திரம். இன்னொரு வேத மந்திரம், விஸ்வகர்மாஹ்யஜனிஷ்ட தேவஹ என்கிறது. பெருமாளை விஸ்வகர்மா என்று பேசுகிறது. சகஸ்ரநாமத்திலேயும் விஸ்வகர்மாவ நுஸ்ரஷ்டா என்று ஆயிரம் திருநாமங்களிலே ஒன்றாக இந்த விஸ்வகர்மா என்ற வேத திருநாமம் ஏற்கப்பட்டிருக்கிறது. விஸ்வகர்மா என்றால் விஸ்வம் இருக்கிறது இந்த பிரபஞ்சம், இதை தன்னுடைய கர்மாவாக செய் பொருளாக அதை பண்ணினவனாக அவன் இருக்கிறான் என்று. அதை ஒட்டி ஸ்ரீ விஷ்ணு புராணமும் பேசுகிறது, எல்லா உயிரினங்களுக்கும் உற்பத்தி ஸ்தானமானவன் ஹரி என்று. ரக்ஷதுத்வாமசேஷாணாம் பூதானாம் பிரபவோ ஹரிஹி யஸ்ய நாபி சமுத்பூத பங்கஜாத பவத் ஜகதி. எல்லா உயிரினங்களுக்கும் உற்பத்தி ஸ்தானமான ஹரியானவன் உன்னை காப்பாற்றட்டும், வாம் உன்னை ரட்சத்து காப்பாற்றட்டும். அவருடைய உந்தி தாமரையிலே உலகம் உண்டாயிற்று. நாபி சமுத்பூத பஞ்சஜாதி ஜெகதி அபவதி என்கிறது புராணம். ஒரு சந்தேகம் இங்கே வரலாம், உந்தி தாமரையிலே பிரம்மாதானே உண்டானான், உலகம் உண்டானதா சொல்லலாமோ என்று. உந்தி தாமரையிலே உண்டான பிரம்மாவிடம் உலகம் உண்டான காரணத்தாலே பிரம்மாவும் அவன் படைத்த உலகமும் உந்தி தாமரையில் இருப்பதாக கூறுவது உண்டு. ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமத்திலே இரண்டு திருநாமங்கள் இருக்கின்றன, விஸ்வகர்மா என்றும் பிரஜாபவா என்றும். விஸ்வகர்மா என்றால் விஸ்வம் கர்ம அஸ்ய என்கிற விருத்தத்தினாலே பிரபஞ்சத்தை உண்டாக்கினவன் என்ற. பிரஜாபவா என்றால் பிரஜைகளை பிறப்பித்தவன் என்ற. சாதக பிரஷ்னத்திலே சர்வதும் ஏதம் பிரம்மணா ஐவ ஸ்ருஷ்டம் என்று ஒரு வரி வருகிறது. இதம் சர்வம் நம்மாலே காண கூடிய இந்த பிரபஞ்சம் முழுதும் பிரம்மணா கடவுளால் அல்லவா ஏவ அவன் ஒருவனால் மட்டுமல்லவா சிருஷ்டம் சிருஷ்டிக்கப்பட்டது என்று. இந்த ஜெகத் வியாபாரமானது அதாவது உலக செயலானது பரம்பொருளுக்கு இலக்கணமாகவே ஆகிவிட்டது. எவனிடமிருந்து இந்த பூதங்கள் உண்டாகின்றனவோ அவனே பரம்பொருள் என்று தைத்திரிய உபனிஷத் கூறுகிறது. யதோவா இமானி பூதானி ஜாயந்தே என்று ஆரம்பித்து அதை பிரம்மமாக விதிஜாசத்துவ தெரிந்து கொள் என்று. பெருமாள் நம்மையெல்லாம் படைத்தார் என்பது மட்டுமின்றி தன் வயிற்றில் இருத்தி காத்து பிறகு படைத்தார் என்றதாலே அவர் நமக்கு தாய் ஆகிறார். தாய்க்கும் ஷேய்க்கும் தொப்புள் கொடி தொடர்பு இருப்பது போல பெருமாளின் நாபிக்கமலத்தில் பிரம்மாவை தோற்றுவித்து அவனிடமிருந்து மற்றவர்களை தோற்றுவித்தார். அதனாலே திருவாசிரியன் என்கிற திவ்ய பிரபந்தம் மூ உலகம் விளைத்த உந்தி மாயக்கடவுள் என்று பாடுகிறது. அந்த தொப்புளில் இருந்துதான் மாயமாக ஆச்சரியமாக மூன்று உலகம் விளைந்ததாம். இறந்த மண் வயிற்றுலே கரத்தி என்கிறது திருச்சந்த விருப்பம். இங்கு மண் என்பது பூலோகத்துக்கு அர்த்தம், பூலோகத்து சொல்லும் பதமாக மற்ற லோகங்களுக்கும் இது உபலட்சணமாகிறது. எல்லா உலகங்களையும் வயிற்றுக்குள்ளே ஒளித்து வைத்திருக்கிறார் என்றார். இவ்வாறாக நாலு பிரபந்தங்களிலே
திருவாசிரியத்திலே திருச்சந்த விருத்தத்திலே திருவாய்மொழியிலே பெருமாள் திருமொழியிலே பரஸ்பர பேசிய கருத்து நம்மை அவன் தன்னுடைய வயிற்றிலே வைத்து காப்பாற்றிய கதை. இதுவரை வாயாக பகவானை கூறுவதற்கான பல காரணங்களிலே பிறவி கொடுத்தல், வயிற்றில் சுமத்தல், நாதிக்கொடி தொடர்பு என்ற மூன்றையும் சேர்த்து ஒரு காரணமாக கேட்டோம். மும்மணிக்கோவையிலே சாயை தந்து என்பதை காரணமாக காட்டியிருக்க நாம் இதற்காக வேறு காரணங்களை விளக்க வேண்டும் என்ற ஆட்சேபம் இப்பொழுது வேண்டாம். சாயை என்பதற்கு நிழல் என்றும் பாதுகாப்பு என்றும் அர்த்தங்கள். வயிற்றில் வைத்து காப்பது என்பது சாயை தருவதிலே முதல் படி. ஒரு தாயானவள் தன்னுடைய சிசுவுக்கு எந்தெந்த விதங்களிலெல்லாம் சாயை தருகிறாளோ அதே விதங்களிலே பகவான் ஜீவ ராசிகளுக்கெல்லாம் சாயை தருகிறான் என்கிற காரணத்தாலே அவனே தாய் ஆகிறான் என்பதை விளக்குவதற்கு இந்த உதர தாரணம் வயிற்றில் தரிப்பது என்பது நல்ல வழியாகிறது அதை விளக்குவதற்கு. இனி இரண்டாவது காரணம் பகவான் தாய் என்பதற்கு உணவிடுதல் என்பது. குழந்தைகளுக்கு சாப்பாடு போடுபவள், பசி தீர்ப்பவள் தாய். இறந்த உடனே அம்மம் அதாவது தாய்ப்பால் தருவதிலேயே இது ஆரம்பித்து விடுகிறது. இதே போல பகவானும் நமக்கெல்லாம் பொறுப்பாக உணவிடுகிறான். இதை விளக்குவதற்காக இப்பொழுது மூன்று சூக்திகளை பார்க்க போகிறோம். முதலாவது நாஹாரம் சிந்தையே பிரஜ்ஞஹ தர்மமே வாலு சிந்தையேத் ஆஹாரோ ஹி மனுஷ்யாணாம் ஜன்மனா சஹஜாயதே. இறைவனுடைய படைப்பிலே எல்லாருக்கும் உணவையும் சேர்த்துத்தான் அவன் படைத்திருக்கிறான். அறிவாளியாக இருக்கிறவன் தன்னுடைய ஆகாரத்தை பற்றி கவலைப்பட்டு கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை வீணடிக்க கூடாது. தத்தம் கடமைகளை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டும், தான் எப்படி முன்னேற வேண்டும் என்று பார்க்க வேண்டும். மனுஷர்களுக்கு ஆகாரமானது பிறப்போடு கூடவே உண்டாகிவிட்டது. இந்த மேற்கோளை சுவாமி தேசிகன் அதிகாரம் ஒரு அதிகாரம் அந்த அதிகாரத்தில் எடுக்கிறார். பிறப்போடு கூடவே ஜன்மனாசகா என்பதனுடைய தாற்பயம் என்னவென்றால் பிறப்பை அளித்தவர் ஆகாரத்தையும் அளிப்பார் என்பதால். செடி வைத்தவன் தண்ணீர் ஊற்றுவான் என்று பழமொழி. பாறைக்குள்ளே இருக்கும் தேரைக்கும் கூட உணவை உண்டாக்கி இருக்கிறான் பகவான். தாயாருக்கு குழந்தை பிறந்தவுடன் பால் சுரக்கும்படி உடலியலை ஏற்படுத்தியவனும் அவனை அன்றோ. உணவு உட்பட குழந்தையின் எல்லா தேவைகளையும் அன்னை கவனித்துக் கொள்ளுகிறாளே, அதுபோல நம்முடைய தேவைகளை பெருமாள் கவனித்துக் கொள்ளுகிறார். நம்முடைய கடமைகளை நாம் ஆற்றினால் போதும். அடுத்த ஸ்லோகம் விஷ்ணு தர்மம் என்ற நூலில் இருந்து பிரபு. இது கூட ரகசிய வைசாரத்தில் மேற்கொள்ளாக எடுத்த ஸ்லோகம் தான். நான் என்னுடைய அன்னையின் கருவில் இருந்த போதும் கூட எந்த பிரபுவானவன் எனக்கு ஜீவனத்தை ஏற்படுத்தினானோ அவன் இப்போது இல்லாமலோ தூங்கியோ போய்விட்டான், நான் என்ன என்று இந்த ஸ்லோகம் கேட்கிறது. ஏதாவது குழந்தை எதுவாவது தன்னுடைய உணவை சம்பாதிக்க தானே முயற்சி பண்ணுகிறதோ? கிடையாது. அந்த பொறுப்பை தன் தாயின் மீது போட்டுவிட்டு நிர்பரவாக அல்லவா இருக்கிறது. தாய் அல்லவா குழந்தைக்கு வேளா வேளைக்கு உணவை கொண்டு வந்து புகட்டுகிறாள். இந்த விதத்தாலும் நமக்கு பகவான் தாய் ஆனவன். நாம் வேறு கர்த்தவியங்களை எல்லாம் கவனித்தால் போதும், சாப்பாடு எப்படியும் கிடைத்து விடும்படி இறைவன் பண்ணிவிடுவான். இதற்கடுத்த மேற்கோள் மூன்றாவது மேற்கோள் இந்த இரண்டாவது காரணத்துக்கு வேதத்திலேயே தைத்திரிய உபனிஷத்திலிருந்து ஓம் ச
சர்வைத்தேன்னமாப்னுவந்தி ஏன்னம் பிரம்மோபாசதே. இதனுடைய அர்த்தம், எவரெவர் பரம்பொருளை அன்னமாக வழிபடுகிறார்களோ, நமக்கெல்லாம் அன்னமான பரபிரம்மத்தை வழிபடுகிறார்களோ, அவர்கள் சர்வம் அன்னம் ஆப்னுவந்தி, எல்லா உணவையும் அடைகிறார்கள். உபாசதே என்பதற்கு உபாசிக்கிறார்கள், உபாசனை பண்ணுகிறார்கள், வழிபடுகிறார்கள் என்ற அர்த்தம் பிரசித்தமானாலும், அருகிலே இருக்கிறார்கள் என்ற அர்த்தமும் உபாசதே என்று பிரிப்பதாலே கிடைக்கும். தாயினுடைய அருகிலே இருக்கிற மாத்திரத்தாலே குழந்தைக்கு ஆகாரம் கிடைத்து விடுவது போலே, பகவானை உபாசிப்பதாலே எல்லா அன்னமும் கிடைத்துவிடும். கடைசியாக இதில் ஒன்று, பகவானே அன்னமாகி விடுகிறார் என்பது. எப்படியானால் தாயானவள் தன்னுடைய உடலிலிருந்தே குழந்தைக்கு பால் ஊட்டுகிறாளோ, அப்படியும் அதற்கும் மேலுமாக தானே அன்னம் என்று பெயர் பெறுகிறார் பகவான். அன்னம் அன்னாத ஏவச என்கிறது சஹஸ்ரநாமம். உபனிஷத்தும் அன்னம் பிரம்மே திவ்யஜானாத் என்கிறது. அன்னவானோ பவதி என்று ஆங்காங்கு பல ஸ்ருதியும் சொல்லுகிறது. இவற்றையெல்லாம் சேர்த்து பார்த்தால், உணவிடுதல் என்ற காரணத்தாலும் பகவான் நமக்கு தாயாகிறார் என்பது புரிகிறது. இதுவரை தாயும் நீ என்பதை இரண்டு விதமாக விளக்கிக் கொண்டோம். உதரத்தில் வைத்தலாலும் உணவிடுதல் என்பதாலும். இப்போது மூன்றாவது, தாய் எப்பொழுதும் குழந்தையின் ஞாபகமாகவே இருப்பாள். குழந்தைக்கு ஏராளமான நன்மைகளை எண்ணிக்கொண்டே இருப்பாள். தாயினுடைய மனசு போல பகவானுடைய மனசு என்கிறார் திருமஞ்சையாழ்வார். தாய் நினைந்த கன்றே ஒக்க என்னையும் தன்னையே நினைக்க செய்து, தான் எனக்கு தாய் நினைந்து அருள் செய்யும். இதனுடைய அர்த்தம், தாய்ப்பசுவானது தன்னுடைய கன்றுக்குட்டியையே நினைத்துக் கொண்டிருக்கிறது. அன்பு மிகுதியாலே வேறு எதுவும் அதற்கு முக்கியமாக தோன்றுவதில்லை. அதுபோல நம்மையே நினைத்துக் கொண்டு அன்பு செலுத்துகிறான் பகவான். தாய் நினைந்த கன்றே ஒத்த என்று இன்னொரு விதமாகவும் சொல்லலாம், தாயை நினைந்த கன்று போல என்னையும் தன்னை நினைக்க செய்து என்று. அவன் என்னை நினைத்தல் என்பது தவிர, தன்னை என்னை நினைப்பித்தல் என்பது எனக்காய் நினைத்தல் என்று இன்னும் இரண்டு காரியங்களையும் பண்ணுகிறான் அவன். அப்படி எனக்காய் நினைக்கும் போது அருளும் பண்ணுகின்றான். மணிவர இவ சௌரே நித்ய ஹிருத்யோபி ஜீவஹா என்கிறது ரகசிய திரைசாரம். கௌஸ்துகம் எப்போதும் ஹிருதயத்து சமீபத்திலே நாடுகளே இருப்பதாலே ஹிருத்யம் என்றால், ஜீவாத்மாவும் அவனுக்கு எப்போதும் ஹிருதயத்திலே இருப்பதாலே ஹிருத்யம். இதோ இன்னொரு மணிப்பிரவாள வரி, அவன் நினைத்துக் கொண்டே இருக்கிறான், ஹிருதயத்திலேயே வீற்றிருக்கிறான் என்பதற்கு, ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரனுக்கு ஸ்ரீ கௌஸ்துப தானியனாய் கொண்டு ஸ்ரீயஸ்பதி லக்ஷ்மிபதியான சர்வேஸ்வரனுக்கு பகவானுக்கு ஸ்ரீ கௌஸ்துபஸ்தானியன்,
ஸ்தானம் எதுவோ அதே ஸ்தானத்திலே இருப்பவன், கௌஸ்துபத்துக்கு பதிலாக கூட இருப்பவன் என்று சொல்லலாம். அப்படி ஹிருதயங்கமனாய் அவருடைய ஹிருதயத்தை அடைந்தவனாக இருக்கிறான். இதையே மேலும் விளக்குவதற்காக பெரிய திருமொழியிலிருந்து இன்னொரு வரி, அடைந்தவர் தமக்கு தாய் மனத்திறங்கி அருளினை கொடுக்கும் மகளையை. தாசரத்திராமன் எப்படிப்பட்டவன் என்றால், தன்னை அண்டி வந்தவர்களுக்கு தாய் போல மனமிறங்கி பரிவுடனே அருள் புரியும் சார்ந்து கொண்டவன். பெற்ற மனம் பித்து என்று ஒரு பழமொழி. மற்ற எல்லோரும் வெறுக்கும் காலத்தில் கூட தாய் வெறுக்காமல் மனசிலே இரக்கம் காட்டுவாள் என்பதை நாம் உலகிலே காண்கிறோம். இது போன்ற தாய் மனம் கொண்டவராம் ராமபிரான் தனது பக்தர்களின் விஷயத்திலே. இதிலே இன்னொன்றும் கவனிக்க வேண்டும். ஒரு தாய்க்கு பல பிள்ளைகள் இருந்தால் எந்த பிள்ளையின் மீது அவளுக்கு பரிவு அதிகமாக இருக்கிறது என்று கவனித்து பார்த்தோமானால் நமக்கு ஒன்று புரியும். மன்னே மாதா ஜட இவ சுதே தத்தலா மாதிருஷேத்வம் என்று தயாசதக வரி. ஓ அன்னைக்கு மக்கு பிள்ளையிடம் அதிகமான அன்பு ஏற்படுவது போல என் போன்றோரிடம் தயாதேவி அதிகப்படி வாத்சல்யத்தை போயுகிறாள் போலும் என்று இதனுடைய அர்த்தம். கெட்டிக்கார பிள்ளை தானே பிழைத்துக் கொள்ளும் என்று அன்னை விட்டுவிடுவாள், அகத்து பிள்ளையிடம் அதிக அக்கறை காட்டுவாள். பகவானும் இந்த தாய் போலத்தான். தன்னுடைய சொந்த முயற்சியாலே ஜெயித்துக் கொண்டு போபவர்கள் கிடக்கட்டும், அதற்கு வக்கில்லாமல் அவனையே நம்பி வாழ்பவர்களிடம் அதிக அருள் புரிகிறான். அகிஞ்சனர்கள் பால் அதிக இரக்கம் காட்டுகிறான். சோம்பரை உகத்தி போலும் அரங்கமான அருளானே என்ற திருமாலை வரியிலே இதை பழிப்பது போல புகழ்கிறார் தொண்டரடி பொடியாழ்வார். சோம்பர் என்றால் தன்னுடைய சொந்த முயற்சியை கைவிட்டவர், இழைத்து போனவர் என்ற அர்த்தத்திலே இளையவர்கள் இருக்கிறார்களே அவர்களுக்கு அருளுவான் பகவான் என்கிறார் திருமங்கை ஆழ்வார். அவன் தீன பந்து அத்ய ஸ்ருதி சத விதிகம் சுவ்யக்தம் தேன தீன பந்துத்வம் என்கிறார் அரசாணிபாலை வெங்கடாச்சரி விஸ்வகுணாதர்சத்திலே. இரண்டு பேர் இருக்கிறார்கள், அவர்களில் ஒருவருக்கு அதிகமாக அருள் புரிய வேண்டும் என்றால் அந்த இரண்டு பேர்களிலே யார் பரிதாபமான நிலையில் இருக்கிறார்கள் என்று பார்த்து அவனுக்கு அருள் புரிமானாம் பகவா. பாலி சுக்ரீவன் என்ற இரண்டு பேர்களிலே சுக்ரீவனுக்கு ராமன் அருள் புரிந்ததற்கு அதுதான் காரணமா. இதுவரை தாயும் நீ என்பதை உதரத்தில் வைப்பதாலும் உணவு தனை அளிப்பதாலும் உள்ளத்தில் நினைப்பதாலும் என்று மூன்று காரணங்களை கொண்டு விளக்குகிற நிறைய சூக்திகளை கேட்டோம். இப்போது நாலாவது, உடனே இருந்து விளையாடுவாள் தாய், கூடி இருந்து விளையாடுவாள் குழந்தையோடு. கைவீசம்மா கைவீசி என்கிற விளையாட்டு அல்லது சொப்பு விளையாட்டு எல்லாவற்றிலும் அவள் பங்கேற்பாள். பரமேஸ்வரனும் அப்படியே, அவன் பண்ணுகிற ஜெகத் வியாபாரம் எல்லாம் குழந்தைகளான நம்மோடு கூட தாய் போல அவன் புரிகிற லீலைகளாகும். இதை சொல்லுகிற ஸ்லோகம் விஷ்ணு தர்மத்திலே இருக்கிறது, ரகசிய திரைசாரத்திலே நிகமன அதிகாரத்திலே மேற்கோளாக எடுக்கப்பட்டது. கர்ம சூத்ரோபாதிதை ஹரே விஹரசி கிரீடா கந்துகை வஜந்துபிஹி. ஹரியே, நீ விளையாடுகிறாய், உனக்கு பந்துகள் போல இந்த ஜந்துக்கள், மெல்லிய கயிற்றிலே கட்டிய பந்துகள், அந்த கயிற்றினுடைய அசைவுகளுக்கேற்ப
மேலும் கீழும் போகுவேன். அதுபோல முன்வினை கர்மம் என்கிற கயிறிலே கட்டிய ஜீவராசிகள் என்கிற பண்புகள் கீழுலகுக்கும் மேலுலகுக்குமாக போய் போய் வருகின்றன. உன்னுடைய விளையாட்டிலே இந்த விளையாட்டிலே ஜந்துக்கள் உபகரணமாகவும் ஆகலாம், உன்னோடு கூட விளையாடுபவர்களாகவும் இருக்கலாம். ஜந்துக்களாலே விளையாட்டு, ஜந்துக்களோட விளையாட்டு என்கிற இரண்டுக்கும் ஜந்து பிஹி என்ற மூன்றாம் வேற்றுமை ஒத்து வரும். இந்த விதத்திலும் தாய் போல பகவான். இதுவரை தாயும் நீ என்பதற்கு நாலு காரணங்களை கேட்டோம். உதரத்தில் சுமப்பதாலும் உணவு வகை அளிப்பதாலும் உள்ளத்தில் நிலைப்பதாலும் உடன் விளையாடுதல்களாலும் என்று நாலு கேட்டாச்சு. அன்னைக்கும் பகவானுக்கும் பொதுவான காரியங்கள் நாலு. அடுத்தது ஐந்தாவது, உரத்துடன் அணைத்தலாலும் என்பது. உரம் என்றால் மார்பு, சம்ஸ்கிருதத்திலே உரஸ் என்று பெயர். தாயா குழந்தையை தனது மார்போடு அணைத்துக் கொள்ளுவாள், தழுவி கொள்ளுவாள். எங்காவது போகும்போது குழந்தையை எடுத்துக்கொண்டு மார்பில் அணைத்தபடியே போவாள். அதுபோலவே பகவானும் ஜீவாத்மக்காரான நம்மை தன்னுடைய திருமார்பிலே அணைத்துக் கொள்ளுகிறார். இதை கூறுகிற ஸ்ரீ சுத்தி இதோ தேசிகனுடைய பாசுரம். திருவுடன் வந்த செழுமணி போல் திருமாலிதயம் மறுவிடமென்ன மலரடி சூடும் வகை பெறும். அதிகார சங்கிரக பாடல். இங்கு செழுமணி என்பது கௌஸ்துப ரத்னத்தை, குருடன் மணிவரமாக என்று அஸ்திரபூஷண அத்தியாயத்திலே சொன்னபடி, அதிகார சங்கிரகத்திலே பாசுரவிட்டபடி கௌஸ்துபம் என்பது ஜீவர்களுடைய சமஷ்டி ரூபம். ஜீவன் கௌஸ்துப ஸ்தானீயம் என்ற வாக்கியத்தை இதற்கு முன்னமேயே பார்த்தோம். இந்த ஜீவனுக்கு மருவுகிற இடம் எது, மருவிடம் எது என்று கேட்டால் திருமாலிதயம் மருவிடம் என்று பதில். இவ்வாறாக திருமாலானவன் குழந்தைகளான நம்மை தனது மார்போடு ஆலிங்கனம் பண்ணிக் கொள்கிறான், கௌஸ்துப மணியிலே பதித்து வைத்துக் கொள்ளுகிறான், சேர்த்துக் கொள்ளுகிறான். இதுவரை தாய்க்கும் பெருமாளுக்கும் பொதுவாக ஐந்து கேட்டாச்சு. அடுத்தது ஆறாவது, புகப்பினை பெறுதலாலும் என்பது. குழந்தையினுடைய ஒவ்வொரு பேச்சையும் ஒவ்வொரு செயலையும் தாய் ரசித்து மகிழ்கிறாள். அந்த குழந்தையிடம் பல குறைகள் இருந்தாலும் பொருட்படுத்துவதில்லை. காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு என்று பழமொழி. இதே போல நம்முடைய வார்த்தைகளாலும் காரியங்களாலும் பகவான் பிரீத்தி பெறுகிறார். இவனுகப்பாலே தான் நிறதிசையானந்தனாயிருக்கும் என்று கதி விசேஷ அதிகாரத்திலே தேசிகன் சொல்கிறார். நாம் முக்தி பெறும்போது நமக்கு ஏற்படும் மகிழ்ச்சியே பகவானின் மட்டற்ற மகிழ்ச்சிக்கு ஹேதுவாகிறதா. இதை பரமபத சோபானம் என்கிற கிரந்தத்திலே சுவாமி தேசிகன் இவ்வாறு விளக்குகிறார். இப்பாசுரங்களை கேட்டருளின ஸ்ரீயஸ்பதி முலை பிரியமாகட்டாத முக்தனான புத்திரனுடைய முதல் வார்த்தையை கேட்டாற் போலே முகந்து. இதனுடைய அர்த்தம், ஸ்ரீவைகுண்டத்துக்கு போன ஜீவனுடன் உரையாடுகிற பரமன் இவனுடைய வார்த்தையை கேட்டு மகிழ்வது எது போல் இருக்கிறது என்றால், ஒரு தாயானவள் தனது பால்மணம் மாறாத பச்சிளம் குழந்தையினுடைய முதல் மழலை சொல்லை கேட்கும் போது மகிழ்வது போலவா.
பெரும்பாலும் அந்த முதல் பதம் அம்மா என்று இருக்கும். பரம பதத்திலே ஜீவாத்மாவினுடைய முதல் பதமும் பெருமாளுடைய பெயராக இருக்கும். இவ்விதத்தாலும் தாய் போல பெருமாள் ஆகிறார். தோத்ரம் மயா விரசிதம் த்வதீனவாதா ஸ்வஸ்த்ரீதயே வரதயத்வதிதம் சித்ரம் ஆவர்ஜயந்தி ஹ்ருதயம் கலு சிக்ஷகாணாம் மஞ்சூனி பஞ்சரசகுந்தவிஜல்பிதானி என்று வரதராஜ பஞ்சாசத்திலே தேசிகன் கூறுகிறார். வரதா, உனக்கு அதீனமான என்னுடைய வாக்கினாலே நான் உன்னை துதிப்பது உனக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறது என்பதிலே வியப்பு எதுவும் இல்லை. கூண்டில் அடைத்த கிளிக்கு பேச கற்றுக் கொடுப்பவர்கள் அது மிழற்றுவதை கேட்டு ஆனந்திப்பதில்லையா? அது கொட்டையாக பேசினாலும் பிழைகளோடு பேசினாலும் அதை கேட்டு மகிழ்கிறார்கள் அல்லவா? நான் கூண்டு கிளி போல, நீ அதற்கு கற்பித்தவன் போல, இந்த ஸ்தோத்திரம் கிளியினுடைய கொச்சை மொழி போல. மகிழ்ச்சி கிளிக்கு கிடைப்பதை விட கிளியை மயிற்றுபவதற்குத்தானே கிடைக்கிறது. பகவான் உகப்படைவதற்கு காரணம் நம்மை தான் வளர்த்த கிளி குஞ்சு போலவோ குழந்தை போலவோ அவன் கருதுவதாலாம். இதுவரை ஆறு பொது செயல்கள் தாய்க்கும் எம்பெருமானுக்கும் கேட்டாச்சு. இப்போது ஏழாவது, அபச்சாரத்தை மன்னித்தல் என்பது. ஒரு தாயானவள் தன் அன்பு குழந்தைக்கு முலைப்பால் கொடுத்து கொண்டிருக்கிறாள். துஷ்டத்தனத்துடன் அந்த குழந்தை பாலை பருகும் போது அவளுடைய முலையை கடித்து விடுகிறது. வேண்டுமென்றேயோ அல்லது தெரியாமலோ அப்போதும் தாய் குழந்தையை வெறுத்து ஒதுக்குவதில்லை. தனது வலியை சகித்து கொண்டு குழந்தையை மன்னிக்கிறாள், கொஞ்சுகிறாள். இதை கோதா ஸ்துதி இப்படி பேசும். வாத்சல்ய நிர்பரதயா ஜனனி குமாரம் சம்யேன வர்த்தயதி தஷ்பதயோதராதி. அநேகமாக ஒவ்வொரு தாய்க்கும் நிகழக்கூடிய சம்பவம் இது. மார்பகத்தை குழந்தை கடித்து வலி ஏற்படுவது என்பது. எல்லா அன்னைமார்களும் குழந்தையினுடைய விஷமத்தனத்தை மன்னிக்கிறார்கள். குழந்தையை பதிலுக்கு எவளுமே கடிப்பதில்லை. குழந்தையின் மீது தாய் அன்பு அதிகமாக வழிவதாலே அதற்கு பிறகும் தாய்ப்பால் கொடுப்பதை நிறுத்துவதில்லை. அதனுடைய கடிக்கு எந்த தண்டனையும் கிடையாது. இதுபோலத்தான் பகவான் என்கிற தாயும். நாம் அவனுக்கு குழந்தைகள். தெரிந்தும் தெரியாமலும் அவனிடம் அபச்சாரப்படுகிறோம், ஆர்த்ர அபராதி ஆகிறோம், ஆணையை மீறுகிறோம், ஹிம்சை பண்ணுகிறோம். அவனும் மன்னிக்கிறான், மேன்மேலும் நன்மைகளை புரிகிறான். இதுவரை ஏழு சாமியங்கள் ஒப்புமைகள் கேட்டோம் தாயாருக்கும் பகவானுக்கும். எட்டாவது, அன்னைக்கும் பகவானுக்கும் ஒப்புமைகள். ஸ்தோத்திர பாஷ்யத்திலே வேறொரு பொதுப்பண்பை விளக்குகிறார் தேசிகன். மதிப்புரித்தாதலாலும் என்பது. மாதா என்பவள் தன்னுடைய பிள்ளையாலே பெரிதும் மதிக்கத்தக்கவள் என்று சாஸ்திரங்கள் உத்போதிக்கின்றன. மாதா பிதா என்ற இடத்திலே தேசிகனுடைய ஸ்தோத்திர பாஷ்யமானது இதை பிரகடனம் பண்ணுகிறது. அங்குள்ள வரிகள் இவை. இதனுடைய அர்த்தம், எல்லாரை காட்டிலும் அதிக மதிப்புக்குரியவள் தாய் குழந்தைக்கு நிறைய உதவுகிறாள். ஆகையால் பிற்காலத்திலே தாய்க்கு நாம் பணிவிடை செய்தே ஆக வேண்டும். அவள் பாவங்கள் புரிந்தாலும் பசிதாயமபி அவளை ஒதுக்குவதற்கில்லை. சுஷ்ரூஷா நித்யா அந்த அளவுக்கு
தாயிடம் மகன் கடமைப்பட்டிருக்கிறான். ஒருவனுக்கு பெரியவர்கள் பலர் இருப்பார்கள், தாய், தந்தை, குரு என்று எத்தனையோ பேர். பெரியோர்களுக்குள்ளே உயர்ந்தவர் யார் என்ற சர்ச்சையிலே இந்த தாய், தந்தன், ஆச்சாரியன் முதலியோரை ஒப்பிட வேண்டியிருக்கிறது. ஆச்சாரியரே தலையாயவர் என்ன தகும். ஆனால் ஒரு சிலர் அவருக்கும் மேலாக மாதாவை உயர்த்துகிறார்கள். ஆச்சாரிய சிரேஷ்டோ குருணாம் மாதேஹே ஏகே என்கிறது தர்மசாஸ்திரம். இதில் இருவேறு கருத்துகள் இருந்தாலும் தாய் தந்தை என்ற இருவருக்குள் தாயே சிறந்தவள் என்பதிலே விவாதமே கிடையாது. கேட்க போனால் தந்தையை போல 100 மடங்கு தாய் கௌரவிக்கப்பட வேண்டியவள் என்கிறது ஸ்மிருதி. என்கிற வசனத்தை காட்டி இத்தியாதிஷு மாதுர் கௌரவம் பிரதிபாதிதம் என்று எழுதுகிறார் தேசிகன். தாய்க்கு அவ்வளவு மதிப்பு கொடுத்தே ஆக வேண்டும். ஏனென்றால் இங்கே காட்டின வசனங்கள் எல்லாம் ஸ்மிருதி வசனங்கள், நமக்கு பிரமாணமான வசனங்கள், சான்றுகள். இந்த விதத்திலும் கூட தாயை ஒத்தவர் பகவான், மிகுந்த மதிப்புக்குரியவர், அவரை பூஜித்தே ஆக வேண்டும். கேசவ பூஜை நடைபெறாத வீட்டிலே 1-2 நாட்கள் கூட விருந்தாளியாக கூட வசிக்கலாகாது என்கிறது ஸ்ரீ பாஞ்சராத்திரம். இப்படி ரிஷிகள் ஏக கண்டமாக ஒரே குரலிலே தாய்க்கு பணிவிடையையும் பெருமாளுக்கு பூஜையையும் நிர்பந்தமாக பண்ண சொல்லுகிறார்கள். இது இவ்விருவருக்கும், அதாவது மாதாவுக்கும் மாதவனுக்கும், இன்னொரு விதத்திலே ஒற்றுமையை காட்டுகிறது. மதிப்புரித்தாகுகை என்று நாம் இதை 8வது ஒற்றுமையாக இப்போது வைத்துக் கொள்கிறோம். பெருமாளை நீயே தாய் என்று மும்மணி கோவையிலே சொல்வது போலே இதற்கு முன்னர் ஸ்ரீ ராமானுஜர் கத்தியத்திலேயும் கூறியதுண்டு. ஸ்வமேவ மாதா ச பிதா ஸ்வமேவ என்று அங்கே வரி. அதற்கு உரை எழுதும் போது தாயும் நீயே என்பதை விளக்குவதற்கு மேலே காட்டிய 8 பொதுப்பண்புகளிலே முதலாவதை மட்டும் காட்டுகிறார் தேசிகன். மாதா பிரளயதசாயாம் உதரே ஸ்தாபயித்வா பிரபவமாத் என்பது அவ்விடத்திய வரி. பிரளய காலத்திலே வயிற்றுக்குள்ளே வைத்து பிறகு பிரசவிப்பதாலே இவர் மாதா என்கிறார். பிரசவிப்பது என்கிற வார்த்தையை காண்புகிறோம். பிரளயம் முடிந்தவுடன் படைப்பது, படைக்கும் போது வயிற்றிலிருந்து நாபிக்கொடி மூலமாக வெளி அனுப்புவதை பிரசவித்தல் என்று பேசி மாதாவுடன் சாமியத்தை வலுப்படுத்துகிறார். இதுவரை அன்றைக்கும் பெருமாளுக்கும் பொதுவாக கேட்ட 8ஐயும் முடிவிலே ஒரு தடவை சேர்த்து வாசித்து கேட்போம். வயிற்றிலே வைப்பதாலும் உணவினை தருவதாலும் மனம் நிறை நினைப்பினாலும் மகிழ் விளையாட்டினாலும் மார்புடன் அனைத்தலாலும் மழலையால் மகிழ்வதாலும் மன்னிக்கும் குணத்தினாலும் மதிப்பினை பெறுவதாலும் என்ற 8 காரணங்களாலே மாதா போலே மால் என்கிற பெருமாளும் ஆவார். தாயும் நீ என்ற மும்மணிக்கோவை வரியின் அர்த்தங்களை இதுவரை அனுபவித்தோம். அடுத்த வாரம் நீயே சாயை தந்துகத்தலின் என்பதில் அடங்கியுள்ள கருத்துக்களை கேட்டு மகிழ்வோம். சீரார்த்தோ புல் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.